jetixsouthindia.com. Who is the wittiest jester in the land? Tenali. Tenali. Hits you with his wit, things get out of hand. Tenali. He can build you up or cut you down. Tenali. He's a poet, he's a clown. Tenali. தெனாலி ராமனின் சாகச கதைகள். விஜயநகரத்தின் சேனாதிபதிக்கு விஜயநகரத்திற்கு பேராபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு செய்தி கிட்டியது. ஓ தெனாலி, என்ன ஏற்று சேனாதிபதி, எங்கிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? வடக்கிருந்து, வடக்க உள்ள தில்லி பாதுஷா தன் சேனைகளோட நம்ம நாட்டுக்கு வெளியில முகாமிட்டிருக்காரு. அவரோட 20,000 வீரர்கள் வந்திருக்காங்க மகாராஜா. என்ன அவ்வளவு தைரியமா? என்னை போருக்கு அழைக்கின்றானா? தன்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான்? அது என்னவென்றால் மகாராஜா, அவனது சேனை நமது சேனையை விட பலம் வாய்ந்தது என்று நினைக்கிறான். அதுதான் உண்மை. இங்கே கொஞ்சம் பாருங்கள், நமது தர்பாரில் படிப்பறிவில்லாத கவிகள், ஜால வித்தைக்காரர்கள், கோமாளிகள், ஓவியர்கள் இவர்களே நிறைந்திருக்கிறார்கள். ஆகவே நம் சேனையின் பலம் மட்டும் குறையவில்லை, அறிவும் குறைந்து போய்விட்டது. எல்லாரும் புதவங்கர பசங்க. இதுக்கெல்லாம் காரணம் இதோ இந்த தெனாலிதான். மகாராஜா, தெனாலிராமன் தன்னுடைய வார்த்தை ஜாலங்களால் உங்களது மனதை வேறு எங்கோ கொண்டு சென்று விட்டான். ஆகவே நீங்கள் நம் சேனையின் படை பலத்தில் கவனம் செலுத்த தவறிவிட்டீர்கள். நம் சேனையின் படைபல நிலவரம் என்ன? படைபலமா நிலவரமா? நமது யானைப்படைகள்? யானைப்படை நம் சக்தி வாய்ந்த வில் வீரர்கள்? அவ்வளவு சரியில்லை. அவமானம், பெருத்த அவமானம். எனது சேனையின் நிலைமை இப்படியா மாற வேண்டும்? நான் எதிரிகளை எப்படி சமாளிக்கப் போகிறேனோ? என் ராஜ்யம் என் கையை விட்டு போய்விடுமே. அப்படியெல்லாம் நடக்காது மகாராஜா. என்னை அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அனுமதியுங்கள், நான் அவர்களை சரிவிட்டு விடுகிறேன். என்ன, இவனை எப்படி அனுப்ப முடியும்? இந்த குழப்பங்களுக்கு காரணமே இவன்தானே. நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு பெருத்த பங்கம் விளைவித்த இவனுக்கு தூக்கு தண்டனை அளிக்க வேண்டும். பேசாமல் இருங்கள் ராஜகுரு. இவன் மீது குற்றம் சாட்டுவதிலேயே நீங்கள் குறியாக இருக்கிறீர்கள். என்ன தைரியம் உனக்கு? நீ கவலைப்படாதே, வா, உன்னை விட மாட்டேன். நீ வா, ஓடுறியா? நீ அவமானப்படுத்தி ஓடுறியா? நீ சென்று வா, நமது நாட்டை காப்பாற்ற. நாட்டை காப்பாற்றும் பொறுப்பை தன் தோள்களில் சுமந்து கொண்டு விதூஷகன் தெனாலிராமன் தில்லி பாதுஷாவை காண சென்றார். விதியை மதியால் மாற்றச் செல்கிறார். நம்மை நோக்கி வரும் அந்த மனிதன் யார்? நான் விஜயநகரின் மகாராஜா கிருஷ்ணதேவராயரின் தூதுவனாக வந்திருக்கின்றேன். பாதுஷா அவர்களே, எங்கள் மன்னர் தங்களுடன் சமரசம் செய்து கொள்ள விரும்புகிறார். சமரசமா? அதுவும் நல்லதுதான். அலம்பனா, நீங்க எதுக்காக சமரசம் செஞ்சுக்கணும்? சமரசம் இல்லை, போரை தொடங்கும் முன் ஒரு சிறிய விளையாட்டை விளையாட விரும்புகிறேன். நாம் வைக்கும் கோரிக்கைகளை அவனால் ஏற்கவே முடியாது. அதன் பிறகு நாம் போரை தொடங்கிவிடலாம். கேட்டுக்கொள் தூதுவனே, உங்கள் அரசர் சமரசம் செய்து கொள்ள விரும்பினால் அதை ஏற்பது எங்கள் கடமையாகிறது என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் சமரசம் எங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்க வேண்டும். நீ மகாபாரத போரை பற்றி படித்திருக்கிறாய் அல்லவா? படித்திருக்கின்றேன். மகாபாரதம் உண்மை காவியம். அதில் 18 அத்தியாயங்களும் பல்லாயிரக்கணக்கான கவிதைகளும் உள்ளன. நன்றாக சொன்னாய். பார்வைக்கு தெரிவது போல் நீ ஒன்று முட்டாள் அல்ல. சரி, நீ புதிதாக ஒரு மகாபாரதம் எழுத வேண்டும். அந்த காவியத்தின் நாயகனாக நான் இருப்பேன். ஒரு வாரத்திற்குள் நீ இதை எழுதி முடித்தாக வேண்டும். அந்த காவியத்தை நீ எனக்காகவும் என் நாட்டிற்காகவும் சமர்ப்பிக்க வேண்டும்.
நீ இதை வெற்றிகரமாக முடித்தால் சமரச உடன்படிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னால் இதை செய்ய முடியவில்லை என்றால் என் சேனை உன் நாட்டில் நுழைந்து நாட்டையே எரித்து சாம்பலாக்கிவிடும். நீ போகலாம், திரும்ப சென்று உன் ராஜாவிடம் என் நிபந்தனைகளை எடுத்து கூறு. அரண்மனையில் அவநம்பிக்கை ஏற்பட்டது. காரியம் வெற்றி பெறாது என்ற எண்ணமே ஓங்கி நின்றது. ஆனால் ராஜகுருவின் கவனமோ வேறு எங்கோ இருந்தது. சரி சரி வீரர்களே, நிமிர்ந்து நில்லுங்கள். ஞாபகம் இருக்கட்டும், தென்னாலிராமன் தோல்வியோடு வரப்போகிறான். பிறகு ராஜாவையும் நாட்டையும் காக்கும் பொறுப்பு உங்களுடையது. என்ன புரிந்ததா? மகாராஜாவிற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், அவர் ராஜ்யத்தை விட்டு தப்பிச் சென்று விடுவார். நாம் அரசு கஜானாவில் இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கொண்டு செல்வோம். என்ன, நான் சொன்னது உனக்கு புரிந்ததா? சொல் ராஜகுரு. பின்வாங்கும் எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது? ராமா வந்து விட்டாயா? ராமா, நீ நல்ல செய்தியோடு தான் வந்திருப்பாய் என்று நினைக்கிறேன் ராமா. தெனாலிராமன் பாதுஷாவின் முன்வைத்த நிபந்தனைகளை ராஜாவிற்கு விளக்கி கூறினான். அதை கேட்ட ராஜா துக்கத்தில் ஆழ்ந்து போனார். ராமா நீ பெரிய முட்டாள், இதை செய்து முடிப்பது முடியாதது மட்டுமல்ல, இவ்வாறு மனதில் நினைப்பதே கூட பெரிய அவமானம். அதை தெரிந்து கொள். மிகவும் கடினமான நேரத்தில் எனக்காக உன்னால் இதை கூட செய்ய முடியாமல் வந்திருக்கின்றாயே. இப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டது. நாட்டை விட்டு வெளியேறாதீர்கள். உள்ள அனைத்தையும் எடுத்து வாருங்கள். என்னுடைய துணைமணிகள் எங்கே? சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு வாருங்கள். செல்ல வேண்டும், சீக்கிரமாகட்டும். இந்த காரியத்தை செய்து முடிக்க ஒரு யுக்தி இருக்கிறது. தயவு செய்து முயற்சி செய்ய அனுமதி தாருங்கள். சரி தெனாலி, நான் உன்னை நம்புகிறேன். நாட்டின் எதிர்காலமே உன்னால் தான் நிர்ணயிக்கப்பட போகிறது. அதை மட்டும் மறந்து விடாதே தெனாலி. மகாராஜா, நான் செய்து முடிக்கிறேன். நல்லது நண்பர்களே, மகாபாரதம் எழுத இவ்வளவு தாள்கள் போதும்னு நினைக்கிறேன். ஆனா தெனாலி, இவ்வளவு பெரிய வேலைய ஒரு வாரத்துல உன்னால எப்படி முடிக்க முடியும்? இந்த வெற்று தாள்களை பல்லக்கில வைங்க, நீ இதே நான் பாத்துக்கிறேன். நதியின் மறுபுறம் வடநாட்டு பாதுஷா தன் கொடியை ஏற்றி விட்டான். அவனது அகம்பாவம் எல்லையை மீறி இருந்தது. அலம்புனா, 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 தூதுவன் வருகிறான், பல்லக்கோடு வருகிறான். மகாபாரதத்தை கொண்டு வந்திருக்க மாட்டார். ராஜாக்களின் ராஜாவே, மிகவும் முயற்சி செய்து நான் காவியத்தை எழுதி முடித்து விட்டேன். அதில் உங்களை நாயகனாக்கி இருக்கிறேன். உங்களை மிகவும் பாராட்டி இருக்கிறேன். மிகவும் நல்லது தூதுவனே, நான் ஆர்வத்தோடு இருக்கிறேன். எங்கே இந்த மகாபாரதத்தின் முதல் அத்தியாயத்தை படித்து காட்டு. நிச்சயமாக. ஆனால் அதற்கு முன் ஒரு விண்ணப்பம் மகாராஜா. இந்த மகாபாரதத்தில் உள்ள சில சந்தேகங்களை எனக்காக நீங்கள் தெளிவாக்க வேண்டும். என்ன சந்தேகங்கள்? நான் தங்களை இந்த கதைகளில் தர்மனாக சித்தரித்திருக்கின்றேன். அவர் ஒரு சிறந்த நியாயாதிபதி. உங்களது மனைவி அதாவது இல்லத்தரசியை வர்ணித்திருப்பது திரௌபதியாக. ஆனால் மகாபாரதத்தின் அடிப்படையில் திரௌபதிக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள். ஆமாம், 5 கணவர்கள். ஆகவே மற்ற 4 கணவர்களாக நான் யார் யாரை வர்ணிப்பது என்பதை முடிவு செய்ய முடியாததால் புத்தகத்தில் சில அத்தியாயங்களை விட்டு விட்டேன். அதை நீங்கள் முடிவு செய்து சொன்னால். 5 கணவர்களா? என் மனைவிக்கா? ஆமாம், 5 கணவர்கள். ஆகவே நீங்கள் முடிவு செய்தால் உடனே நான் இந்த காவியத்தை முடித்து விடுவேன். என்ன சொல்கிறீர்கள் ஆலம்பனா? தெனாலி கூறியதை கேட்ட பாதுஷா அதிர்ச்சியடைந்து உயிரற்ற சிலை போல் அமர்ந்து விட்டான். அவனது தர்பாரில் பெருத்த சலசலப்பு ஏற்பட்டது. அமைதி! என் கை தெரியவில்லையா உங்களுக்கு? எல்லோரும் அமைதியாக இருங்கள். இந்த புத்தகங்களை எரித்து விடுங்கள், சாம்பலாக்கி விடுங்கள்.
தனது தேவையற்ற அகம்பாவத்தினால் பாதுஷா அவமானமடைந்து திரும்பச் சென்று விட்டான். தெனாலியும் மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு திரும்பினான் ஓய்வு எடுப்பதற்காக. ஆகா தெனாலி, சொன்னதை செய்து முடித்தாய். பாதுஷா திரும்பி விட்டான். நமது நாடும் நல்ல விதமாக காப்பாற்றப்பட்டு விட்டது. அதற்கு காரணமாக இருந்தது வெற்று காகிதங்கள் தான். என்ன ராஜகுரு, இப்பொழுது என்ன சொல்கிறீர்கள்? அது ரொம்ப பிரமாதம் மகாராஜா. இந்த தந்திரம் வலிக்கும் என்று முன்னரே தெரியுமே. எல்லாருக்கும் வணக்கம்.